எல்லாருக்கும் வணக்கங்க கந்தசஷ்டியுடைய மூணாவது நாள் ஆயிடுச்சு நான் இது முதல் நாள் பூஜை பண்ண வீடியோ தான் இது நிறையா பேர் கந்தசஷ்டி விரதத்தில் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணுறேங்க முதல் நாள் அப்படிங்கிறதுனால கோதுமை நாளை நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கோதுமை ரவை கேசரி தான் வந்து பண்ணியிருந்தேன் சாமிக்கு தீபத்துக்காக நெய் கொஞ்சம் வந்து காய்ச்சிட்டு இருந்தேங்க டெய்லியும் வந்து தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கிற நாட்களில் காலையில் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும் ஈவினிங் உடம்புக்கு குளித்தா கூட போதும் காலையில் கண்டிப்பாக தலைக்கு அப்படிங்கிறது குளிக்கணுங்க நான் நாம் தூங்கி எந்திரிச்சிட்றோம் அப்புறம் கலசம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம காலையில் தலைக்கு குளிச்சிட்டு நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அடுத்தது வந்து விரத நேரத்தில் தூங்கலாமான்னு கேட்குறீங்க விரத நேரத்தில் பகலில் கண்டிப்பாக தூங்கக்கூடாதுங்க விரதம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய சுய இன்பங்களை துறக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங்கு அப்போது நாம் வந்து பகலில் தூங்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடாது முருகருடைய ஏதாவது ஒரு பதிகங்கள் படிக்கலாம் இல்லை பாட்டு கேட்கலாம் முருகரு பாடல்கள் கேட்கலாம் ஏதாவது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் ஈடுபாடு பண்ணுங்கள் நீங்கள் பகலில் தூங்க வேண்டாம் நைட்டில் தேவையான அளவு தூங்கிக்கலாங்க தப்பு கிடையாது அடுத்தது விரத முறையை மாற்றலாமான்னு கேட்குறீங்க முதல் நாள் மிளகு விரதம் இருந்தேன் ரெண்டாவது நாள் என்னால் இருக்க முடியலைங்க அடுத்த நாள் வந்து நான் பால் பழம் விரதம் மாறிக்கலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக மாறிக்கலாங்க விரதம் அப்படிங்கிறது நம்மளை வந்து ரொம்ப போட்டு வருத்தி இருக்கிறதுன்னு இல்லை நம்மளால நமக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கோ அந்த அளவு நம்மளை இருக்கிறது தான் விரதமே நம்மளால் முடியாத அளவுக்கு நம்ம இருந்து நம்ம வந்து ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிற அளவுக்குலாம் யாருமே விரதம் இருக்க வேண்டாம் உங்களால் என்ன விரதம் முடியுதோ இருங்க இல்லையா ரெண்டு நேரம் சாப்பிட்டா ஒரு நேரம் சாப்பிடாம இருங்க இல்லை அதுவும் முடியலன்னா மூணு நேரம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல முருகனை நீங்கள் காலையில் மாலையில் மனதுருக அவன் முன்னாடி உட்காந்து மனதுருக அவன் மேலே உண்மையான பக்தியோடு நீங்கள் அவன் கும்பிட்டாவே போதுங்க முருகனுடைய அருள் அப்படிங்கிறது இந்த கந்த சஷ்தியில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த விரதத்தை நிறைய குழப்பிக்கிறீங்க அவ்வளோ குழப்பிக்கவே வேண்டாம் உங்களுக்கு எ எப்படி முருகனை கும்பிட பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கும்பிடுங்க சில சில முறைகள் இருக்குது அந்த முறைகள் மட்டும் நீங்கள் பேசிக்கான மெத்தட் ஃபாலோ பண்ணாவே போதும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பண்ணால் இது தப்பா இது தப்பாக இருமா அப்படியெல்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது பக்தி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம மனதுருக நம்ம முருகனை வேண்டும் போது முருகன் என்றைக்குமே நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார் எப்பவுமே நமக்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ண மாட்டார் நீங்கள் இப்படி செஞ்சிட்டோம் நமக்கு தப்பாக போயிடுமா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பயப்படவே வேண்டாங்க அது வந்து கலசம் வந்து கண்டிப்பாக வைக்கணுமா அப்படியே வச்சால் அது எப்போ பிரிக்கணும் அந்த நீர் என்ன பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிங்க கலசம் வந்து வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சுய விருப்பத்தை பொறுத்தது வ வைக்க விருப்பம் இருக்கிறவங்க வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படி வைக்கிறவங்க வந்து அந்த கலசத்தை ஏழாவது நாள் அதாவது திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம் முடிஞ்சு நவம்பர் எட்டாம் தேதி திருக்கல்யாணம் அந்த அன்னைக்கு தான் வந்து நம்ம கலசத்தை வந்து பிரிக்கணும் கலசத்தை பிரித்து அந்த நீரை வந்து வீடு ஃபுல்லாக வந்து தீர்த்தமாக தெளித்து விட்டுட்டு மீதியை வந்து செடிக்கு ஊற்றிடலாங்க அப்புறம் காப்பு கட்டுற காப்பை என்ன பண்ணுறது வீட்டில் காப்பு கட்டினா அப்படின்னு கேட்குறீங்க அந்த காப்பை வந்து நம்ம மரத்து மேலேயோ செடி மேலேயோ வந்து போட்டுடலாங்க அப்புறம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காப்பு கண்டிப்பாக கட்டணுமான்னு கேட்குறீங்க கட்டியும் நீங்கள் விரதம் இருக்கலாம் கட்டாமையும் விரதம் இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கலசம் வைக்க விருப்பப்பட்டால் ஒரு நாள் கலசம் காலையில் வச்சுட்டு ஈவினிங் வந்து நீங்கள் கலசத்தை வந்து விரதம் முடிச்சுட்டு பிரிச்சுக்கலாம் அப்புறம் முருகர் ஃபோட்டோ தான் இருக்குது அதை வச்சு வழிபாடு பண்ணலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக முருகருடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சிலையோ வேலோ வச்சு வழிபாடு பண்ணுறவங்க டெய்லியும் அபிஷேகம் பண்ணணுமானு கேட்குறீங்க டெய்லியும் முடிஞ்சா பண்ணுங்கள் இல்லைன்னா முதல் நாள் துவக்கத்தில் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் முடிஞ்சு ஈவினிங் வந்து நம்ம அபிஷேகம் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணும் அதே மாதிரி திருக்கல்யாணம் தன்னைக்கும் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாங்க உங்கள் இதில் வந்து உங் அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்துது நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அடுத்தது வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க மற்ற நாட்கள் எல்லாம் காலையிலேயே நம்ம சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம் படைச்சிருவோம் ஆனால் சூரசம்ஹாரம் அன்னைக்கு காலையில் வெறும் வெத்தலை பக்கம் இல்லை பழமோ படைச்சிட்டு ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக குளிக்கணும் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு தயிர் சாதம் அப்புறம் சக்கர பொங்கல் நெய்வேத்தியமாக பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம் கந்தசஷ்டி விரதம் மட்டும் இல்லை எல்லா விரதத்துக்குமே இது பொருந்தும் நம்ம ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணும்போது அதோடைய வெற்றி அப்படிங்கிறது பல மடங்காக இருக்குங்க அதனால் முருகன் மேலே நம்பிக்கையை வச்சு முருகன் மேலே முழு பாரத்தையும் போட்டு உங்கள் கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிங்க நிச்சயமாக இந்த கந்தசஷ்டியில் உங்கள் அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேறுங்க